ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் எம்டிஆர் மிக்ஸ் யூஸ் பண்ணி குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு சிலருக்கு குலோப் ஜாமுன் வந்து செய்யும் போது வெடிப்பு வந்துடும், அப்படி இல்லைன்னா எடுக்கும் போது உடஞ்சிரும், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 500 கிராம் அளவுக்கு சர்க்கரை, 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ரெண்டுமே சரிசமமான அளவாக இருக்கணும். இப்போது இந்த சர்க்கரை வந்து கரைஞ்சி வரட்டும். இது கரையிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவை வந்து ரெடி பண்ணிடலாம். பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 800 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா ரொம்பவே திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் 500 கிராம் அளவுக்கு சேருங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் மாவை. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டிக்கியான மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், நான் விரல்களால் தான் மாவை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்பவே அழுத்தம் கொடுத்துலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, விரல்களால் லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், மாவு நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஏலக்காவை வாசனைக்காக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா கலருக்காக நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து ஒரு ஸ்டிக்கியான பதத்துக்கு வரணும். தொட்டு பார்த்தா பிசு பிசுன்னு இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து கொதிக்கட்டும். இன்னும் அந்த பதம் வந்து வரலை, ஸ்டிக்கியாக இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அடுத்து வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து லைட்டாக மிதமான சூட்டில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவை வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம். மாவு கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக வந்து ஆயிலோ அப்படி இல்லைன்னா நெய்யோ வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸாக தான் உருண்டைகளாக உருட்ட போகிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 அளவுக்கு வந்து கிடச்சிது. நீங்கள் இன்னும் ரொம்ப சின்னதாக குட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30-32 கிட்ட வரும். ஃபஸ்ட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை உருட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உருண்டை வந்து வெடிப்பு இல்லாமல் எந்தவித கிராக்கும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். எண்ணெயுமே ரொம்ப ஹையாக வந்து கொதிக்க விடக்கூடாது. நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் பண்ணதுமே பபிள்ஸ் எதுவுமே வரலை. பால் வந்து கரெக்டாக கீழே வந்து ஸ்டேபிளாக நின்றுடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது வந்து தானாகவே மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் வேக விட போகிறோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம் மட்டும் வைக்காதீங்க. பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது வந்து லைட்டாக மேலே எழும்பி வருது தானாகவே. இப்படி ஒவ்வொன்றா நல்லா மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே மெத்தட் தான் நீங்கள் எந்த ரெடிமேட் மிக்ஸ் வாங்கினாலுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஜாமுன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எழும்பி வருதுன்னு. இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். இப்போது இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ இதை வந்து சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்தவித கிராக்குமே இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ ஆர்ஹெச்.